அடுத்து சிம்மராசன்பர்களுக்கு ஒரு மகத்தான ராஜயோக அமைப்பு தேடி வருகிறது காரணம் என்றால் ஒரு காண காணல் கனவாக நமக்கு பல தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் வந்து இப்போது இந்த சனி பயிற்சியில் வந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் இந்த சனி பயிற்சி பொறுத்து ஒரு மகத்தான ஒரு நன்மை உண்டு காரணம் என்றால் சனி பகவானோட அவருடைய ஆட்சி வீடாகிய மகர ராசிலும் அமர்ந்து கொண்டிருக்கிறார் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஐம்பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான அபூர்வ நிகழ்வு இது இந்த கூட்டணி என்பது இந்த குரு சனி கூட்டணி என்பது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டணி வரும்போது மகத்தான நன்மைகள் உலகத்தில் நடக்கும் இப்போ இந்த கொரோனா சம்மந்தமான எத்தனையோ விஷயங்கள் வர்றதுக்கு காரணமே சனி பகவான் அவருடைய அவருடைய சொந்த வீட்டுக்கு வரது என்பது தான் ஏன்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது தர்ம பாலனம் என்பது உறுதியாக வரும் அந்த வகையில் அந்த கர்ம பலன் என்பது அந்த கியூமுலேட்டிவ் கர்மான்றது அங்கே செயல்படும் அந்த கலெக்டிவ் கர்மா எப்போது வந்திருக்கிறதோ நமக்கு உலகளவிய ஒரு தொற்றுகள் எல்லாம் பரவி தொந்தரவு எல்லாம் ஏற்படுறது என்பது அதனுடைய விளைவாக தான் ஏற்படுகிறது இப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு எத்தகையான சிறப்பு நமக்கு இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சியில் காத்திருக்குது என்னும்போது ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் அதாவது நவகிரகங்கள்லையே ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நாயகன் என்று சொன்னால் நமக்கு வந்து சூரிய பகவான் தான் அந்த ஒளி நிறைந்த ஒரு கிரகத்துக்கு வந்து ஆறாம் பாவத்தில் சிம்மராசிக்கு ஆறாம் பாவத்தில் சனி பகவான் வருகிறார் ஆறாம் பாவத்தில் வரும்போது முடிச்சோட மன்னனாக வருவார் காரணம் என்றால் ஆறாம் பாவத்தில் சனி பகவான் அவருடைய ஆறாம் வீட்டில் அவரோட சொந்த வீட்டில் வருகிறார் ஸோ விபரீத ராஜியாக அடிப்படையில் செயல்பட ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்குது சூரிய பகவானுக்கு சனிக்கு ஆகாது இல்லையா அவர் எப்படி பலன் தருவார் என்பது அது கிடையாது நமக்கு அந்த ராசிக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு வராரு அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு வந்து யோகத்தை தந்தையாக வேண்டும் ஏன்னா சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட அவர்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவந்தனாக்கிறதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி யோகம் தருவது என்பதோ இந்த விபரீத யோக அடிப்படையில் வரும்போது நாடாளும்கூடிய ஒரு யோகம் என்பது அதாவது முதலமைச்சர் பிரசிடென்ட் போன்ற மிகப்பெரிய பதவிகளுக்கு கொடுக்கக்கூடியது என்பது இந்த மூணு ஆறு பதினொன்றில் ரீதியாக சனி வரும்போது தான் நடக்கும் அந்த வகையில் வரும்போது ஏற்கனவே சனி சூரிய போது அரசுக்கு சார்ந்த கிரகம் அரசுக்கு சார்ந்த ராசி ஸோ அரசியல் ரீதியாக அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அந்த ஊர்லேயே செல்வாக்கூட இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அந்த வகையில் நமக்கு ஆறாம் பாவத்துக்கு வரும்போது அவர் மிகப்பெரிய யோகத்தை எழுதி கொடுப்பார் ஷத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் வரும்போது அது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய இடம் சனி பகவானுக்கு ஆக எதிரிகளை ஒழித்து அவருக்கு யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது ரோக ருணங்கள் ஏற்கனவே நோய் நொடிகள்லேருந்து வேதனைப்பட்டு வே எந்த வேலையும் செய்ய முடியல என்போது அந்த நோய் நொடிகளிலேருந்து அவங்களை மீண்டு ஒரு நல்ல தேக ஆரோக்கியத்தை தரக்கூடிய நிலை என்பது சத்ரு ரோக கடன்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய கடனாளியாக இருக்கிற சொத்துக்களை வந்து ஜெத்திக்கு போகக்கூடிய ஒரு மோசமான நிலையிலேருந்து மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல யோக நிலை என்பது பதவி யோகம் என்பது எதிர்பாராத ஒரு செல்வ வளம் என்பது தொட்ட காரியங்களை தொடங்கக்கூடிய ஒரு மகத்தான யோக நிலை என்பதை பதவிகளை தேடி வரக்கூடிய ஒரு ராஜ்யோக காலமாக தான் நாம் பொற்காலமாக தான் இது கருத வேண்டும் அந்த வகையில் வரும்போது சிம்மராசன் மகத்தான நன்மைகள் நடக்கும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய யோகம் அது மட்டும் இல்லாமல் ராஜ்யோக பதவிகளை தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஷத்ரு ரோக ருணங்கள்லேருந்து முற்றிலும் விடுதலை எண்ணிய காரியங்களை எண்ணிப்படை நடக்கூடிய நிலை ப்ரமோஷன்ஸ் பெறக்கூடிய நிலை மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளில் வந்து மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அரசு சார்ந்தா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த போஸ்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன்ஸ் பெறக்கூடிய நிலை அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய நிலை அரசாங்க உத்தியோகத்தில் ஏற்கனவே பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அதாவது ஏதோ சஸ்பென்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு பணி நீக்கத்திலேருந்து அவங்க நீக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் நியமனம் ஆகக்கூடிய நிலை மீண்டும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக அவர் அவங்களுக்கு ரிக்ரூட்மெண்ட் இது போன்ற பல நல்ல நிலைகள் வந்து அவர் கொடுப்பார் ஒரு ஜீவனஸ்தானமாக நமக்கு போற்றப்படுறதுனால அந்த ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு ஒரு மகத்தான ஊ ஊதிய உயர்வு ஒரு எதிர்பாராத ஒரு யோகத்தை தரக்கூடிய நிலை சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு யோக காலமாக எடுத்தே காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நிலை குடும்பத்தில் மகத்தான நன்மைகள் மகிழ்ச்சி குதூகலம் நமக்கு கூடி வரக்கூடிய நிலை அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை தாய் வழியாக நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆதரவு மற்றும் நில புலன்களில் ஒரு மகத்தான ந நிலை அசையா அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக அப்பரிமிதமான தன லாபம் இப்படி பெறக்கூடிய நிலை குலதெய்வத்தினுடைய அருள் என்பது பூர்வ புண்ணியத்தின் வழியாக மிகுந்த ஒரு நன்மை என்பது மனைவின் வழியாக ஒரு நன்மை என்பது பாக்யத்தின் வழியே ஏராளமான பாகி பாக்கியங்கள் குவிக்கக்கூடிய நிலை தந்தை வழியே எதிர்பாராத சொத்துக்கள் தொழிலில் எதிர்பாராத ஒரு யோகம் லாபம் செய்யும் தொழிலில் பல வழியிலும் வந்து நமக்கு லாபம் குவிக்கக்கூடிய நிலை விரயங்களை கட்டுப்படுத்தி விரயங்களை மாற்றக்கூடிய நிலை இது போன்ற பல நல்ல நிலைகளை சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கும் அடித்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் இந்த சனி பயிற்சியில் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் நமக்கு வந்து ரிச்சிகிராசிக்கு ஏழரை சனி முடிந்து விட்டது ஏழரை சனி காலகட்டத்தில் மிகுந்த இழப்புகளை அவங்க சந்தித்தார்கள் சிலர் அவங்களுக்கு வந்து நெருங்கிய உறவுகள் அவங்க இழந்து போகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது மிகுந்த ஒரு மனக்கசப்புகளை தந்த ஏழரை என்றால் ஒரு அந்த ஏழரை வருஷம் ஆட்டி படைத்துதனே வைத்து கொள்ளலாம் அதாவது ஒரு கண்ணீர் கதையாக ஓடி இருந்த அந்த சூழ்நிலைகளை முற்றிலும் மாறி அதிலேருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க ஸோ இனிமேல் நமக்கு ராஜயோகம் அமைப்பு தான் தொட்டதை பூரா விளங்கக்கூடிய ஏற்கனவே ராஜகிரகமாக நிகழ நிகழக்கூடிய ஒரு நிலை அந்த இதிலேருந்து அவங்களுக்கு ஒரு பதவிகள் எளிதாக பெறக்கூடிய நிலை என்பது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி யோகங்கள் பெறக்கூடிய நிலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற நிலைகள் இராணுவம் இது போன்ற முப்படை தொழிலில் உள்ளவங்களுக்கு மிகுந்த ஒரு பதவி யோகங்கள் கொடுக்கக்கூடிய நிலை நிலை என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளிலிருந்து வெற்றி பறிக்கக்கூடிய நிலை என்பது அதாவது வெற்றிகள் பெறக்கூடிய நிலை என்பது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நிலை என்பது இது போன்ற பல நல்ல நிலைகள் வந்து நமக்கு சண்பர்களுக்கு நடக்கப் போகிறது ஏற்கனவே தொட்டது பூரா தொலங்கக்கூடிய நிலை ஏன்னால் ஏழரை முற்றிலும் முடிந்து விட்டது ஸோ எடுத்த காரியங்களில் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு எடுத்த காரியங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது பல யோ யோகங்களை தேடி வரக்கூடிய நிலை என்பது பல விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கூடிய அளவுக்கு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு இனி வரும் காலங்களில் அவங்க எந்த காரியம் எடுத்தாலும் எளிதாக முடிக்கக்கூடிய அளவுக்கு பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் பெறக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் பல மங்கள காட்சிகள் நடக்கக்கூடிய அளவுக்கு பல விசேஷமான நன்மைகளை வந்து விருச்சிகராசு அன்பர்களை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான ராஜயோக நிலை காட்டுகிறது காரணம் என்றால் ஏற்கனவே கிரகங்களுடைய அற்புதமான நிலை அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து விசேஷமான கோச்சார ரீதியை இந்த மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றுகள் வரும்போது மூணு ஐந்து இந்த மாதிரி நிலைகளுக்கு வரும்போது மகத்தான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது நமக்கு இருக்கிறது அல்லவா அந்த வகையில் பார்க்க மேனராசு நண்பர்களுக்கு மகத்தான யோகம் ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷங்களை பெற்ற குருபோதன் வந்து நமக்கு வலிமையான நிலையில் இருக்கிறது காரணத்தினால் இந்த காலகட்டம் வந்து சனி பயிற்சி வந்து இவங்களுக்கு ஒரு மிகுந்த ராஜயோகத்தை எளித்தரும் சாதாரணமாக இருந்தவர்களை கூட மிகுந்த ஒரு நல்ல நிலை கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது பதவி பட்டங்கள் பொதுநலத்தில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்கள் மினிஸ்டர் அமைச்சரவை போன்ற மகத்தான ராஜ்யோக நிலைகள் பெறக்கூடிய நிலை என்பது செய்யும் தொழிலும் மிகுந்த ஒரு நன்மை என்பது எடுத்த முயற்சிகளில் வெற்றி என்பது எது தொட்டாலும் லாபங்களை குவிக்கூடிய வண்ணத்தில் வந்து லாப சனியாக நமக்கு வருகிறார் லாப குருவாக வருகிறார் ஆக செய்யும் தொழிலில் பல எதிர்பாராத நன்மைகள் அள்ளித்தந்து விசேஷமான யோகங்கள் அள்ளி கொடுக்கும் பசங்கள் மூலமாக மிகுந்த நன்மை தொழிலில் ப விசேஷமான நன்மை பாகியங்களை குவிக்கூடிய வண்ணத்தில் ஆயுள் பலத்தை திடப்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமை நமக்கு வந்து மேலோங்கி மேலும் செல்வ சம்பத்துகளை அடையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நிலை என்பது மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும் ஆக மொத்தத்தில் ஐந்து ராசிகள் வந்து இந்த செய்தி பயிற்சி காலகட்டத்தில் கர்மசனியாக வந்து விசேஷமான யோகங்களை தந்து பதவி பட்டங்களை தந்து பத்தில் ஒரு பாவியாகி நின்று பதவியை தருவான் என்ற விதிக்கிணங்க மேஷராஸ் அன்பர்களே மகத்தான யோக நிலை சனியாக வந்து எண்ணிலடங்கா அடங்கா பாக்யங்களை அள்ளித்தந்து பதவி பட்டங்கள் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய நிலை ரிஷபராஜ் அன்பர்களுக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் சிம்மராஜ் அன்பர்களை தனித்து நிற்க வைத்து உலகத்தை காட்டும்படி நல்ல ஒரு நிலை என்பதை விருச்சிகராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்து ஒரு மிகுந்த ஒரு செல்வாக்கு செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு கோட்டீஸ்வர நிலை என்பதே மீனராசி அன்பர்களுக்கு பதவி யோகங்களை தந்து ராஜயோக அமைப்புகளை கொடுத்து தொழிலில் மிகுந்த நன்மை தந்து பல தொழில் புரிந்து ஒரு மிகப்பெரிய விஐபியாக மாறக்கூடிய நிலை என்பது ஆகி இந்த ஐந்து ராசிகள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் முடிச்சூடா மன்னனா அந்த சமுதாயத்தில் உயிர்ந்தஸ்துகளை பெற்று விசேஷமான நன்மைகள் அள்ளி த பெறுவார்கள் என்றதில் எந்த விதமான ஐயமில்லை சர்வேஜினா சுக்கினா